ஏ ஹாய், என்னோட பேர் தான் ஆடம். எனக்கு 27 வயசு ஆகுது. நான் ஒரு ரேடியோவில் வேலை பார்க்குற ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் எப்பவுமே ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிறத வந்து நைட் டைரியில் எழுதுவேன். அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு டைப். யார்ட்டையும் அவ்வளோ டக்குன்னு பேசிட மாட்டேன். அப்புறம் முக்கியமாக டைமிங்கை நான் ரொம்ப கீப் அப் பண்ணுவேன். காலையில் கரெக்டாக ஜாக்கிங் போயிடுவேன். ரோட்டில் எந்த ஒரு காருமே வரலனாலும் நான் கரெக்டாக நின்று சிக்னல் மாறினதுக்கப்புறம் தான் நான் நடந்து வருவேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே நான் ரொம்பவே கரெக்டாக இருப்பேன். ஜாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் டேட் பண்ணுற என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசினேன். இன்னைக்கு நைட் நீ வீட்டுக்கு வருவியான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்காக சொன்னால் ஒரு கப்புள்ஸோட பெயிண்டிங் ஷோ இருக்கு, நான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னான். அவளுக்கும் ஒரு பெயிண்டிங் ஷோ கொஞ்சம் நாளில் வருதான். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதெல்லாம் நீ கவலைப்படாது, நீ கரெக்டாக பண்ணிடுவேன் சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்புறம் நாங்கள் கிஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு பேர் கையில் அவன்கிட்ட வந்து பேசுகிறப்போ என்ன தலையில் ஷாம்பூ ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான். ஏ இல்லை, நான் ரேச்சலோட யூஸ் பண்ணேன், என்னோட தீந்துடுச்சுன்னு சொன்னேன். அவன் அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு ரொம்ப வீடாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்படி தான் லைஃப் பூராவே ரொம்ப வீடாக நிறைய திங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் காஃபி ஷாக்கு போய் காஃபி வாங்க போயிட்டு இருந்தோம். லைனில் நின்றுருக்கிறப்போ திருப்பி எனக்கு முதுகுவலி வந்தது. இது ரொம்ப நாளாகவே எனக்கு முதுகுவலி ரொம்பவே இருக்குது. அதை பார்த்தோன்னே கையில் கேட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தப்பான நம்பர்லையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ எதுக்கு இப்படி முடிவு போட்டு வளைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஏ இல்லைண்ணா, நாங்கள் அப்படிலாம் பண்ணலடா, நாங்கள் ஒரு 3 வீக் இருக்குண்டா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்ன 3 வீக்கா ஜர்னி பண்ணி என்ன அப்படி இருக்கு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவளுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதனால தான் நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நாங்கள் ஆஃபீஸ் வந்து என்னோட சீனியர் பார்த்து கேட்டான், என்ன லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். லிசன், இந்த ஒரு மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து நான் வல்குணம் பற்றின ஒரு மேகசின் வந்து ரொம்ப நல்லா ரெடி பண்ணு நினச்சிட்டு இருக்கேன். அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவன் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்படி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் கார் ஓட்ட மாட்டேன். ஏன் கார் ஓட்ட மாட்டேன்னா, எனக்கு அது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும், அதனால தான் ஓட்ட மாட்டேன். அப்போ நான் என் முதுகுவலிக்காக போய் டாக்டரை பார்க்க போனேன். அவர் ஏதோ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எதோ பேசிட்டு இருக்காரு. அவர் மெடிக்கல் டைம்ல நிறைய பேசியிருந்தார். எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை, நான் என்ன சார்னு சொல்லிட்டு கை காட்டி கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் வந்து ரொம்ப சோகமாக தான் சொன்னார், எனக்கு வந்து ஸ்பைனலில் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரேரான ஒரு கேன்சர் சொல்லிட்டு சொன்னாரு. நான் குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், பட் எனக்கே வந்ததுன்னு எனக்கு புரியல. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு வந்து ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் டாக்டர் சொன்னார், இதுக்காக கீமோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன். அப்புறம் நான் கேன்சரை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். கீமோ செஞ்சிருந்தாலுமே 50-50 தான் உயிர் போய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதை போயிட்டு நான் ரேச்சல்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னால், நான் போகிறதுக்கு விரும்பல, நான் உங்க கூட தான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் அதை போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், அவனால் அதை ஏற்றுக்கவும் இல்லை. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டே இருந்தான். அப்புறம் எப்படியோ பேசி நான் கண்ணை திறக்க வச்சேன். எவ்வளோ சான்ஸ் இருக்குது நீ உயிர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் எனக்கு தான் பார்த்து வச்சிருந்தேன் 50-50 சொல்லி சொன்னேன். அப்புறம் கையில் சொன்னால், நீ அம்மாட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். பட் அவன் ரொம்ப கம்பல் பண்ணால் சொல்லிடு, அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் எங்கள் மம்மியை நான் வீட்டுக்கு விட்டேன். அவங்க ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு நிலையில் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அல்சைமர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயத்த மறந்துடுவாரு, அதனால அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, மம்மி தான். ஸோ நான் வந்து அதை தெளிவாக சொல்லணும், ரொம்ப பயப்பட வைக்கக்கூடாது. ஹஸ்பண்டும் இப்படி இருக்கான், பையனும் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப மெதுவாக தான் நான் சொல்லலாம் ட்ரை பண்ணேன். நீங்கள் பயப்படாதீங்க, நான் சொல்றது நீங்கள் அமைதியாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக நான் சொன்னேன், எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களால அதை எதுக்கு ஏற்றுக்கவே முடியல, கிச்சனுக்கு போயிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் போன ஹாஸ்பிட்டல்லே கவுன்சிலிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் போகிற டாக்டரை போய் பார்க்கலான்னு போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருந்தது, 24 வயசு தான் தோணுச்சு. அவங்க பேர் காட்டி, அவங்க தான் எனக்கு கவுன்சிலிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போய் பேசியிருந்தேன். அவங்க 24 இயர்ஸ் தான் ஆகுன்னு சொன்னாங்க. இப்போ தான் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரைனிங்கில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நான் தான் 3வது பேஷண்ட் தான். சரி, ஃபஸ்ட் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேட்டி கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் ரொம்ப என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், ஏதாவது உள்ளற பெயின் மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப அடைச்சி போன மாதிரி, அது எப்படி சொல்கிறது, வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ஒன்றுமே சொல்லல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் கேட்டி சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறேன், ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் அந்த பெட்டில் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுக்க சொன்னாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரேச்சல் ஏதோ கண்ணை முடிவு இன்றைக்கி ஒன்றா ஏதோ கிஃப்ட்டு தரப்போறேன்னா, கண்ணை திறந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு நாய் ஒன்று இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எதுக்கு இதை கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இது வந்து உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவள் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் இந்த நாயை கூட்டு வந்து இது கூட இருந்தால் உனக்கு கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறா. அப்புறம் அந்த கேள் வேற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எனக்கு நடந்த அந்த கேன்சரை பற்றி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸோ அவன் எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட சீனியரும் வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால அவன்கிட்ட என்னோட ஸ்டோரி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நீ பண்ணுறதுனா பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அப்புறம் கீமோ பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டே நான் போனேன். ரேச்சல்ட்ட நான் சொல்லிட்டு போனேன், ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு. நீ எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ நீ உள்ளார வழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் அவள் சொன்னால் வந்து 4 ஹவர்ஸ் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உள்ளார வந்தால் எனக்கு கொஞ்சம் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுன்னு சொன்னால். ஸோ அவள் சொன்ன விதம் எனக்கு இன்னும் சரியாகப்படலை.
அப்போ நான் உள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கீமோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஒரு தாத்தா வந்து ஆலன், இன்னொரு தாத்தா மிச்சு. ஆலன் வந்து எனக்கு மேக்ரோன்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து வேற வேணாம்னு சொன்னேன், ஒரு சீன் போட்டேன். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுத்தாரு. பட் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நான் திருப்பி வாங்கி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டே கீமோ போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் திருப்பி கவுன்சிலிங் போனேன். அங்கே கேட்டியை பார்த்தேன். கேட்டி சொன்னாங்க, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கீமோவுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, ரொம்ப தலைவலியாகவே இருந்தது. அப்புறம் அவங்க என்னோட ஷோல்டரில் தொட்டாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது, தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு திருப்பி கேட்டி சொன்னாங்க, தொட்டா உங்களோட ஃபீலிங் உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கோபமாக சொன்னேன். திருப்பி திருப்பி அவங்க கோப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டி சொன்னாங்க. நான் கோவப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் சும்மா சொன்னேன். அப்புறம் நானும் ரொம்ப லூஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவங்க ரெண்டு புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிறதுக்காக. அப்புறம் மொட்டை அடிச்சலாமேனு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவனை பார்த்தா அவன் ஓவரால் சீன் போடுறான், ஏய் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா, நீ மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சரி நம்மளே ஆரம்பிச்சிடலாம், ஓரளவு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொடுத்து அவனே செஞ்சு விட்டான். அப்போ நான் செகண்ட் கியூ மூவ் போயிருந்தேன். அப்போ மிச்சி கேட்டார், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொன்னால் அவன் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் இந்த இடத்துல அன்ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஃபீட் பண்ணான்னு சொன்னேன். ஏன்னா உண்மையாக அவன் சொல்கிற உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஆனான்னு கேட்டாங்க. இப்போ நான் வெளில போகிறப்ப உங்களை பார்ப்பேன், அவங்ககிட்ட அப்போ காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் வெளில போயிட்டு பார்த்தா ரேச்சலோட காரையை காணும். சரிஞ்சுட்டு ஆலனும் மிச்சியும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ நான் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தான், ரொம்ப மனுஷரு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியுதுன்னு சொன்னான். சரி அப்போ நானும் அவன் கூட போயிட்டேன். அப்புறம் கேட்டிசன் அந்த புக்கை வாங்கிடலாமேனு சொல்லிட்டு நான் அங்கே புக் ஷோர் போனோம். அங்கே கேள் தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். அவன் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தான் திருப்பி திருப்பி. சரி கொஞ்சம் அமைதியாரான்னு சொல்லியிருந்தேன். பட் அவன் சுற்றி பார்த்துருந்தான், ஒரு பொண்ணு வந்து அங்கே புக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தது. கேட்டியை பற்றி சொன்னால் அவன் பிளே பாய்னு சொல்லலாம், எல்லா பொண்ணும் டக்குன்னு பழகிடுவான், ரொம்ப ஈஸியாக பேசிடுவான். அதை பற்றி ஈஸியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கு வாங்க வச்சிருந்தேன். அந்த ஒரு ரெண்டு புக்குக்கான பேரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கேட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான். அப்புறம் என்ன பத்தி அவன் சொல்லியிருந்தான் போல, சரி இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவன் மேல ஒரு கரிசனம். அந்த பொண்ணு அவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டு பேச ஆரம்பிச்சு நைட்டு எங்க போறதுன்னு சொல்லிட்டு பிளான் வேற போட்டாங்க போல. அப்ப நைட்டு வீட்டுக்கு மம்மி ஃபோன் பண்ணாங்க, சாப்பிட்டியா சொல்லிட்டு கேட்டாங்க. என்னாச்சு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இப்பதான் ரேச்சல் வந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனா அங்க ரேச்சலே இல்ல, அவன் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவ ரொம்ப லேட் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லேட் இருந்தா, சாரி சாரி நான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, சரி அவன் என் கூட இருக்கணுமே சொல்லிட்டு நீ என் கூட வந்து படுத்துக்கோன்னு சொன்னேன். பட் அவன் வந்து எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, உள்ள வர போறேன்னு சொன்னா. டக்குன்னு பார்த்தா பின்னாடி கேள் வந்துட்டான். ரேச்சல் எங்க போயிட்டு வந்து, ரொம்ப லேட்டா வந்திருக்க போல வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா. நீங்க என்ன பண்ற கேள்னு சொல்லிட்டு ரேச்சல் கேட்டா. அதுக்கு அவன் சொன்னா, நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டு வந்த, ஏன்னா நானும் அங்கதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது சொன்னோடனே ரேச்சல் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டா. எனக்கோ ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. டக்குன்னு பார்த்தா கேள் ஒரு போட்டோ காட்டுறா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேச்சலும் இன்னொரு பையனும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போட்டோ காட்டுறான். அதை பார்த்தோன்னே என் மனசு வந்து சுக்குனரா நொறுங்கிடுச்சு. அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே அவள்கிட்ட சொல்லிட்டேன், நீ பிரேக்கப் பண்ணி போறதா ப்ராப்ளம் இல்லை, நீ போ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் அவ தான் என் கூட இருக்குன்னு சொன்னான். பட் இப்போ வந்து பாக்குறப்போ அதனால ஏத்துக்கவே முடியல. பேக்ரவுண்ட்ல அப்படியே கனவே கனவே சாங் ஓடிட்டு இருக்கு. அவனை சமாளிக்கிறதா சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்ம ரெண்டு பேரால சேர்ந்து இருக்க முடியும் பட் ஆனா என்னால முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ரொம்ப அவ பக்கத்துல உள்ள நியாயத்தை சொல்லியிருந்தா. அதை என்னால் ஏற்றுக்க முடியலங்கிறதான் என்னோட ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அவன் பக்கத்தில் உள்ள நியாயம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரில. என் ஃப்ரெண்டு கிச்சன்லேருந்து கத்திக்கிட்டோம்னா, என் ஃப்ரெண்டுக்கு கேன்சர் இருக்குது, நீ கூட இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, இருக்குன்னு சொல்லிட்டு போய் அவனை சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சத்தமாக கூட கேட்டுருந்தான். அப்புறம் அவளும் அவனை திட்டிட்டு அப்படியே வெளில போயிட்டான். இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரில. எப்போவுமே தனியாக இருக்கிறேன்னா இன்னும் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்னை சுற்றி யாருமே இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை, ஒரு லவ் கூட எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அப்புறம் ரேச்சல் கொடுத்த டாகை கூப்பிட்டு போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். கூட கேள்வி வந்துட்டு இருந்தான். அவன் சொன்னா, உனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பப்புக்கு போவோம், ஒரு பொண்ணை பார்ப்போம், ஸோ அவ கூட நீ சேர்ந்துரு, ட்ரை பண்ணு, ஆனா நீ பேச ஆரம்பிச்சோடனே கேன்சர் இருக்குன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் யார் உன் கூட வராலோ அவ கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது, நானும் பப்புக்கு போனேன். அப்போ நான் போயிட்டு டக்குன்னு ஒரு பொண்ணுகிட்ட இந்த சாங் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஆமாமான்னு சொல்லியிருந்தேன். டக்குன்னு எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னேன். அவ பயந்துட்டு போயிட்டா. பின்னாடி கேள் வந்து, நீ இவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்லக்கூடாதுரா, கொஞ்சம் மெதுவாக சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் அவனே ஒரு ரெண்டு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து உட்காந்து பேசலாம்னு சொல்லி சொன்னான். அப்புறம் அந்த பொண்ணுங்கள்ட்ட செமையாக மொக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சது, கேளுக்கும் தெரிஞ்சது. எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, அதை என் ரேச்சல் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தா, அது வந்து அங்கே பாத்ரூம் போவோம், அதை நான் தான் அள்ளி போடுவேன், எங்கள் யூரின் போவோம், அதை நான் தான் அள்ளி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேட்டோடனே அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு வந்து, எனக்கு கேன்சர் இருக்குது, அது வந்து ரொம்பவே ஒரு ப்ராப்ளமான ஒரு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு டக்குன்னு அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்வமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னோட மெத்த ரொம்ப சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு கேள் சொன்னால், ஜோக்கடா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப நீங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன வாழ்க்கை வந்து பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டு நம்ம வாழ்றத வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். என்ன நீங்க லேட்டா முடிய போறீங்க, நான் சீக்கிரம் முடிய போறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொன்னேன். பட் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கேள் கூட ஒரு பொண்ணு போறதா பிளான், நான் என் கூட போறதா பிளான் ஒண்ணு. டக்குன்னு பார்த்தா திரும்பி அவங்க பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகணும்னு தோணுது. நீங்க ஆனா வீட்டுக்கு வரீங்களா, நான் என்னோட மெடிசின்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அப்புறம் கேள் சொன்னா, டே ரொம்ப செம்மையான ஒரு பிளான் போட்டிருக்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தான். அப்ப நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒருத்தவங்க கூட செய்ய ஆரம்பிச்சேன். பட் என்னால முடியல, உடம்பு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கொஞ்சம் நேரத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் மார்னிங் எஞ்சி வந்து பார்த்தேன், கேலும் அந்த பொண்ணும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க போல. அப்புறம் தேடிக்கு மூவ் முடிஞ்சது, நான் வெளில வெயிட் பண்ணியிருந்தேன் பஸ்ஸுக்காக. அந்த டைம்ல தான் கேட்டி வந்தாங்க, என்னங்க உட்காந்துருங்க ஆரம்பிச்சுட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் கார்ல தான் போறேன், நான் அந்த பக்கமாக தான் போறேன், விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்கள தான் நமக்கு அவ்வளோ பிடிக்காது, சரின்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டேன். பட் அவங்க கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க, என்னோட பேஷண்ட் நீங்க ஏன் இங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கார்ல போயிருந்தேன். உள்ளார பார்த்தா ஃபுல்லா டஸ்ட்பின் மீன் வச்சிருக்காங்க. சரி நம்மளே ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு லேச்சல் தான் எப்பவும் ட்ராப் பண்ணுவா, இப்போ நாங்கள் பிரேக்அப் பண்ணிட்டோம், எனக்கு அவள் ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு கேட்டி சொன்னாங்க, இதை பத்தி நீங்க கவுன்சிலிங்ல பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ளீஸ் இதை பத்தி நீங்க கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அவங்க அதை பத்தியே கிட்ட இருந்தாங்க. நம்ம இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு அஸ் அ ஃப்ரெண்டா நீங்க என்ன போய் வீட்டில் விட போறீங்க, ஸோ நீங்க ஒரு டாக்டர் மாரி திருப்பி பேச ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு சொல்றேன். அது கேட்டி சொன்னாங்க, எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் பிரேக்அப் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சாரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை பரவாயில்ல பரவாயில்லங்கிற மாதிரி சொன்னாங்க. எதனால அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். பட் அதை பற்றி அவங்க பேசக்கூடாது, இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நான் எப்போ ஃபேஸ்புக் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், அவனை யார் கூட டேட் பண்ணிட்டு இருக்கானா இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருப்பேன். பட் அதை நான் ஸ்டாப் பண்ணு தான் நினச்சிட்டு இருப்பேன், பட் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே டாப்பிக்கை மாற்றிடலாமேனு சொல்லிட்டு ரேடியோ போட்டு விட்டாங்க. எனக்கு அவங்க பேசின விதமும் சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இந்த உள்ளார உள்ள குப்பையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வந்தேன். அதுக்கு அவங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மார்னிங் நானும் கையில் டிவி பார்த்துருந்தோம். அந்த டைமில் ரேச்சல் வந்தா, என்னோட பொருட்கள்லாம் அங்கே உள்ளார இருக்கு, நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நான் எல்லாத்தையும் அப்பயே பொறுக்கி வெளில வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்டால், என்ன நீ ஸ்மோக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆமாம் இது மெடிக்கல்கான ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். என்னமோ என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே குத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவளோட பெயிண்டிங் ஒன்று டிவிக்கு மேலே இருந்தது, என்ன என்னோட அங்கே வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை அதை எடுத்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தா நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மட்டும் ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அழுத மாதிரி சொன்னேன். சரி சொல்லிட்டு பேசலாமேனு சொல்லிட்டு வெளில போனேன். ஐம் சாரின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நம்மளும் சொல்லி வச்சிருப்போம்னு சொல்லிட்டு சாரின்னு சொன்னேன். நான் எதுக்கு சாரி சொன்னேன்னா, அவளோட பெயிண்டிங் ஷோக்கு நான் போல, சரின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதுக்கு அவர், நீ வராமல் இருந்தது ரொம்ப நல்லது, என்னோட பெயிண்டிங்ஸ் ஒன்று கூட விற்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ரொம்ப நாளாக அவளும் பெயிண்டிங் பண்ணியிருந்தா, கடைசியில் இப்படி ஒன்று கூட விற்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். டக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஹக் பண்ணா, நம்ம இதோட முடிச்சுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படியே என்ன கிஸ் பண்ண வந்தா, அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ வெளில போடின்னு சொல்லிட்டு நான் திட்டி விட்டேன். அப்போ நானும் கையில் அந்த பெயிண்டிங்கை சம்பவம் பண்ணி வச்சோம், அடித்து உடச்சு நொறுக்கி நெருப்பு கொளுத்தி விட்டோம். இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது. அப்போ நானும் கையில் ஆளுன்னு எல்லாருமே மிச்சி வீட்டில் இருந்தோம். அவங்க ஒய்ஃப் எங்களுக்காக மேக்ரோன்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே நாங்கள் கதை அடிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, ஆடம் உன்னை பற்றி மிச்சி சொல்கிறப்போ நீ ஒரு 85 வயசு ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா நீ சின்ன பையனாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கேள் சொன்னால், இவங்க 85 வயசு தான் பட் லுக் வைஸ் தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தான். அவட சிரிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் மிச்சியும் அவங்க ஒய்ஃபும் கொஞ்சம் கிஸ் பண்ணாங்க. சரி அது கொஞ்சம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம இந்த வயசுலேயே போகிறோம் பட் நம்ம கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ நான் கவுன்சிலிங் போயிருந்தேன். இங்கே எனக்கு மம்மி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டேன். சார் எங்கள் மம்மி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிட்டு சொன்னேன். இல்லை எனக்கும் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டின்னு சொன்னாங்க. அதை பற்றி பேசலாமேனு சொல்லிட்டு பக்கி அதை பற்றிலாம் பேசக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இந்த கவுன்சிலிங் நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், நான் உங்களோட அம்மா மாரி ஒரு கேரக்டரில் இருக்கேன், நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கு வந்து கேட்டி மேலே வந்து ஒரு விருப்பம் இருக்கு. ஸோ அவங்க வந்து மம்மி மாரி யோசிக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் யோசித்தேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் என்னை ரொம்பவே கேர் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி அம்னேசியா இருக்கு, பட் இருந்தாலும் என்னையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணல. கால் பண்ணாலும் திருப்பி நான் அவங்களுக்கு கால் பண்ண முடியல. எனக்கு ஃபோன் பண்ணாலே அவங்க ரொம்ப பதட்டப்பட்டு தான் பேசுவாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம், பட் ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப கால் பண்ணுறதில்ல அவங்களுக்கு. அதுக்கு கேட்டி சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களாலையும் சரியாக அவங்கள்ட்ட பேச முடியாது, நீ அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டி என்கிட்ட ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, நீ என்ன மாதிரி ஆளு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு என்னையா சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங்கில் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் மூட மாதிரி வேற மாதிரி பேசினாங்க. உங்களோட பேரண்ட்ஸை வந்து நீ உன்னால மாற்ற முடியாது, அவங்களுக்கு நீ சூஸ் பண்ணவும் முடியாது, நீ வேணா அவங்கள்ட்ட பேசுகிற விதத்தை மாற்றிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் அவங்க என் கையை பிடிச்சி பேசினாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களே டக்குன்னு கையை எடுத்துட்டாங்க. பட் எனக்கு தான் அவங்களை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டுல, ஸோ நீங்கள் கையை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க கையை வச்சாங்க. அப்ப நான் கீமோக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா மிச்சியை காணும், ஆலன் மட்டும் இருந்தாரு. சோகமா இருந்தாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நைட்டு மிச்சி இறந்துட்டான்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நேற்று தான் அவங்ககிட்ட பேசியிருந்தோம், கடைசியில பார்த்தா இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் திருப்பி கவுன்சிலிங் போயிருந்தேன். அங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சு நானும் சாக போறேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில தான் நாங்க பேசியிருந்தேன். என்ன சொன்னா நானும் செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆலனும் செத்துருவாரு, மிச்சி ஆல்ரெடி செத்துட்டாரு, நீங்களும் செத்துருவீங்க, ஆனா என்னோட கொஞ்சம் லேட்டா தான் சாவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் எல்லாருமே நீங்க பொழைச்சிருவ பொழைச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீ செத்துருவன்னு சொல்லியிருந்தா அவன் லைஃபை திருப்பி ஃபுல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, இந்த கவுன்சிலிங் வர தேவையில்லை, கீமோவுக்கு போக தேவையில்லை, ஃபுல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். நான் உனக்காக தான் இங்க ஹெல்ப் பண்ண இருக்கேன், உன்னோட ஹெல்ப் வந்து ரொம்பவே முக்கியம், நீ இப்படிலாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்கலங்கிறது தான் உண்மை, ஸோ நான் டக்கு நீ வந்துட்டேன். அப்போ நான் அடுத்து டாக்டர் பார்க்குறதா கூட வரதுக்காக நான் கேலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். பட் அவன் கொஞ்சம் பிஸியாக இருந்தான் போல, நான் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டேன். சரி எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்கோம், நம்ம மம்மியை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மம்மியை கூப்பிட்டு வந்தேன். அப்போ டாக்டர் வர டைம் ஆச்சு, எங்கள் மம்மி எழுந்து சுற்றி உள்ள அவார்ட்ஸு ஷீல்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்துருந்தாங்க. மம்மி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, இவன் உண்மையிலே நல்ல டாக்டர் தானா, உன்னை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லி நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டாக கொஞ்சம் அவங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க. பட் ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா, உங்களோட லைஃப் எப்படி போகுது, அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க இப்போது, ஆனால் எங்க வேறு இடத்துல ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு, நீ உண்மையிலே என்ன தான் கேட்டியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஒரு கேன்சர் சப்போர்ட் குரூப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் அவங்கள்ட்ட பேசியிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நான் பேசவே இல்லை அவங்கள்ட்ட. எனக்காக தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவங்க அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது ரொம்பவே. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள அப்புறம் கொஞ்சம் ஹக் பண்ணிட்டேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டான், திருப்பி மெடிக்கல் டைமில் உடம்பு ஆரம்பிச்சுட்டேன், என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், கீமோ ஒர்க் பண்ணலை, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் இந்த கண்ட்ரிலேயே பெஸ்ட் டாக்டராக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நைட்டு நானும் கையில் கொஞ்சம் வெளில போயிருந்தோம். அவன்ட்டு நான் கேட்டேன், நம்ம இந்தமாரி எப்படா வெளில வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அன்றைக்கி ரெண்டு பொண்ணுங்க நம்ம கூட வந்தாங்கல்ல, அன்றைக்கி தான் நம்ம வெளில போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணன்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆமாம் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் தானே, அந்த பொண்ணு வேறு நல்லா தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் நல்லா இருந்தாளா, உன் கூட வந்தாளா, ஏன்டா அப்படி சொல்கிற, அது ஒரு மொக்க பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ ஏன்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப திட்டிகிட்டே இருக்க, பேச்சலையும் அப்படியே தான் திட்டிகிட்டே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா எப்பவும் ஒல்லியாக இருக்கிற பொண்ணையே பார்த்துட்டு இருக்க, எல்லாம் மொக்க பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு போகலாம், நானே ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன் டக்குன்னு கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் பார்த்து ஓட்டு, நீ ஓட்டுறேன்னு சொல்கிற, ஆனால் உனக்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி சாவி கொடுறான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். டக்குன் காரை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி இடிச்சிட்டேன். முன்னாடியே அப்படி எங்கே போய் இடிக்க பார்த்துட்டேன். டக்குன் கேலும் வண்டி ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டான். கேல அந்த டைமில் என்ன ஆச்சான்னு சொல்லி கேட்டுருந்தான். நான் ஆப்ரேஷன் பண்ணாலும் சாவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்கிட்ட சைன் வாங்க போகிறானுங்க. என்னால் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்க முடியல, ஏன்னா என்னோடய வயசில் இதெல்லாம் வந்து முடிய போகுது, ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது ஏற்றுக்கவும் முடியல, என் கூட யாருமே நிற்க மாட்டாங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவனை அடித்து அப்படியே வெளியே துரத்து நிற்க வச்சுட்டேன். நான் ஃபோன் பண்ணேன், ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணாதாரா, ஒரு சரியான ஒரு ஆளு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணேன்னு நினச்சிட்டு சொன்னான். பட் நான் கேட்டிக்கு தான் ஃபோன் பண்ணேன். போய் தொல்லடா, நீலாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லடான்னு சொல்லிட்டு நான் கெட்டவாத வழி திட்டேன். கேட்டி ஃபோன் எடுத்துகிட்டு நான் கேட்டிட்டு சொன்னேன். நான் எல்லா நாளுமே ரொம்ப லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டேன், இந்த கேன்சர் என்னை ரொம்ப டயர்டாகிட்டு, என்ன சித்திரம்னு எனக்கு தெரியும், இந்த லைஃப் எனக்கான லைஃப் இல்லை முடிய போதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவளுக்கும் என் மேலே ஒரு விருப்பம் இருக்கு போல, உனக்கான எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை, ஸோ அதான் ப்ராப்ளமே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஃபேஸ்புக்கில் உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்காக சொன்னால் நான் எல்லா டைம்லேயுமே அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இந்த வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ப்ரொப்போஸ் பண்ணதில்லை, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்ட்டாக்குன்னு கேட்டேன். திருப்பி உன் லைஃப்பில் ஒரு கெட்ட பொண்ணு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், நீ கண்டிப்பாக நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்புறம் பின்னாடிலேருந்து கேள் கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் ஃபோனை வச்சிட்டேன். அப்புறம் பக்கத்தில் கேள் வீடுதான் இருந்தது, அவன் வீட்டுக்கே அவனை கூட்டு போயிட்டேன். சரி போய் அவனை படுக்க வச்சுட்டு கை கழுவி இல்லாமல் சிங்க் வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் எனக்காக ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கான், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி கேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவன் இதெல்லாம் ஈடுபடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, முக்காவாசி புக்கை படிச்சிட்டான், நிறைய விஷயங்கள் அவன் நோட் பண்ணி வச்சிருந்தான். எனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் அவன் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான், இருந்திருக்கான் எனக்கு தான் தெரியல. அப்புறம் மறுநாள் ஆப்ரேஷன் கண்டே வந்து நான் டாக்குக்கு எல்லா சாப்பாடும் வச்சுட்டு நான் வந்துட்டேன். என்னை கையில் தான் பிக்கப் பண்ணால் ஹாஸ்பிட்டலையும் விட்டான். நடந்த எல்லாத்துக்கும் சாரி, நான் அவனுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருந்தா ஐம் சாரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். கேலும் நீ ஐசி போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பழப்புனா என்னன்னு கூட தெரியாமல் அவன்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ நம்ம ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பெட்டில் படுத்திருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டரும் வந்து பார்த்தாங்க, ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, திரும்பி நான் அவனை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அனஸ்தீசியா டாக்டர் வந்திருந்தாங்க, அனஸ்தீசியா கொடுத்து என்ன படுக்க வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நான் பேசணுமேனு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு எங்க மம்மிகிட்ட ஃபுல்லா பேசினேன். டக்குனா ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குத்தி படுக்க வச்சுட்டாரு என்ன. கடைசியாக அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு நான் ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டேன். எனக்கு ஃபுல்லா ஆப்ரேஷன் நடந்திருக்கு போல, 5 hours ஆயிருக்கு. கண்ணை திறந்துட்டேன், நான் உயிர் பழச்சிட்டேன். என்னோட மம்மி டாடி வந்து பார்த்தாங்க, அவங்களும் நீ உயிர் பழச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் என்னோட நண்பன் கையாலும் வந்தான், அவனும் நல்லா இருக்கடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், கேட்டி வந்தா மணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேன். 8 மணி ஆகுதுன்னு சொன்னான். என்ன இப்போ வந்து பார்க்க வந்திருக்க, என் மேலே அவ்வளோதான் உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வந்தாங்க, ஸோ அதை பார்த்துட்டு வரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. உனக்கு இப்போ நிறைய பேஷன்ஸ் கிடைச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம்மா கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனு சொன்னா. நாங்கள் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசினோம். அப்புறம் என் பெட்ல வந்து அவளும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு என்னோட முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, கொஞ்சம் நான் ஒரு தேடி வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கேஎல் வந்து அந்த பின்னாடி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல மருந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா, என்னாலும் முடியலடான்னு சொல்லியிருந்தான். அப்புறம் அவனை எப்படியோ பேசி தேத்தி அந்த இடத்துல மருந்து வைக்க வச்சிட்டேன். அப்புறம் வெளில காலிங் பெல் அடிச்சது, சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். வேற யார், கேட்டி தான், அவளை உள்ள கூப்பிட்டுட்டேன். அப்புறம் கேஎல் ஒரு ஹாய் சொல்லிட்டு அவன் ஏதோ பேசிக்கிட்டான். நான் திருப்பி நண்பா நீ கொஞ்சம் வெளில போறியான்னு சொல்லிட்டு அவனை வெளில தத்தி விட்டேன். அப்போ நான் வந்து கேட்டிகிட்ட பேசினேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் வந்து நல்லா டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தது. கேன்சர் ஆரம்பிச்சிது, அதில் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். ஸோ இப்போ கேன்சர் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் மேற்கொண்டு நிறைய பழகிறோம். எஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அவளை தான் இதோட முடிச்சுக்கலாம். தட்ஸ் இட், தேங்க்யூ. இல்லை போயிட்டு அதிக தத்துவம் சொல்லணும், வெயிட் பண்ணுங்கள். என்ன சொல்லலாம் கேள் வந்து என்னோட தான், ரேச்சல் என்னோட இருக்கிற மாதிரி ஆட் கொடுத்தா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கலாம், பட் அவளால் என் கூட இருக்கிறதுக்கு முடியாது. கேள் இருக்கான்ல, அவன் வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருந்தான். அவன் என் கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்தான், நல்ல ஒரு வெல்விஷரா இருந்தான். அவன் தான் என் கூட எல்லா டைமுக்கும் வந்தான், பட் அவனுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. பட் இருந்தாலும் அவன் கூட இருந்தான். என்னோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சும், எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண கேட்டிங் என் கூட இருந்தா. என்னை சுற்றி நிறைய லவ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, எனக்கு தான் அது தெரியல. கேன்சர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. ஸோ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சுற்றி உள்ளவங்கள்ட்ட வந்து நான் நல்லா பழகிருக்கணும், இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.